அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் லக்கி குரு சேனலில் மிக முக்கியமான ஒரு காணொளி. திருவடின்னு சொல்லுவாங்க, நம்ம காலில் தான் வந்து புனிதமாக வணங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைஷ்ணவத்தில் கடைபிடிக்கிறாங்க. திருவடி திருமுடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ திருவடினா கால்பந்து. அப்போ காலுக்கு அவ்வளோ புனிதத்துவமான முக்கியத்துவங்களை கொடுக்கக்கூடியது ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் எல்லாமே. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகம், இந்து மதம் மற்றும் நம்முடைய தமிழ் இனம் குறித்தான ஒரு ஆய்வுகளுக்காக நம்ம இப்போ அர்ஜென்டினாவை நோக்கி பயணம் செய்ய போகிறோம். இங்கே வைஷ்ணவத்தினுடைய ஆளுமையும் இங்கே இருக்கக்கூடிய பக்தி மார்க்கமும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு எப்படி தெரியுதுன்னா, கும்பமேளாவுக்கு வந்து டெல்லியில் நிறைய பேர் விமானத்தில் வந்து இறங்கினாங்க, அலகாபாத்தில் வந்து இறங்கினாங்க. அப்போ இப்போ பார்க்கும்பொழுது இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க, கும்பமேளாவுக்கு உலகம் முழுக்க இருந்து நடந்து பயணமாக வருவாங்க, இவ்வளவு பக்தர்களை யார் உருவாக்கி வச்சது? யாரும் இல்லைங்க, அதே டச், பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ் இவங்க தான் உருவாக்கி வச்சது. எல்லா தீவுகளையும் வளப்படுத்தணும்னு சொல்லி ஒவ்வொரு தீவையும் ஆளுமை செய்துட்டு இங்கிருந்த தொழிலாளர்களாக இருந்த தமிழர்களையும் இங்கிருந்த இந்தியர்களையும் குஜராத்தில் இருந்தவங்களையும் பீகாரிகளையும் மற்றும் வங்காளத்தில் இருக்கக்கூடியவர்களையும் எல்லாத்தையும் கல்கட்டா ஹார்பர், மும்பை ஹார்பர், அப்புறம் இங்கே இருக்கிற சென்னை ஹார்பர்லேருந்து கடத்தி கொண்டு போய் எல்லா பக்கம் இறக்கி விட்டாங்க. இன்றைக்கி அவர்களே நம்முடைய மரபை மீண்டும் பற்றி வரக்கூடிய அளவுக்கு ஆயிட்டாங்க. இதுதான் உண்மையான ஒரு கருத்து. நாளைக்கும் நாளை மறுநாளும் உலகம் முழுக்க தீபாவளியை கொண்டாடக்கூடிய இந்த முக்கியமான தருணம், இன்றைக்கி வந்து ஆல் சோல்ஸ் டேன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டியில் வந்து மூதாதையர்களுக்கு அதாவது கல்லறை சென்று நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். இதே வந்து வானவர்களுக்குன்னு சொல்லுவாங்க. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நரகாசுரனை வதம் செய்து அந்த வானவதத்தில் வானவர்களாக இருக்கின்ற, அதை வானவர்கள் அப்படின்னா தேவர்களாக இருக்கின்ற மூதாதையர்கள்னு சொல்லலாம், அவங்க 33 கோடி தேவர்களுக்கும் இவங்க இங்கிருந்து ஒரு மரியாதை செலுத்துவதற்காக தீப விளக்குகளை வாசலில் கோலமிட்டு அந்த ஸ்ரீசக்கர கோலமிட்டு அங்கே விடுவாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி நம்ம ஹஸ்தினாபுரம் வந்து அர்ஜென்டினாவில் இருக்குது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நேரடியாக அர்ஜென்டினா போயிட்டே இந்த தீபாவளி பற்றியும் ஆன்மீகம் குறித்தும் பேசுவோம். இப்போ நேராக கோயம்புத்தூர் ஏர்போர்ட் டு அர்ஜென்டினா நம்ம வந்து ஒரு 18 மணி நேர பயணத்தில் அங்கே போக வேண்டியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Global reach. Imagine you could connect to that world with a single interface. Bringing together the future of innovation. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வரலாற்று காணொலிகள் இந்த மாதிரி ஆய்வுகள்லாம் வந்து திருப்பி அபூர்வமான விடயங்கள் திருப்பி கிடைப்பது கடினம். அதனால் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது இந்த அஸ்தினாபுரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மகாபாரத காலத்தில் இருந்த ஒரு தலைநகரம். அது இந்தியாவில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதனுடைய பாரம்பரிய தன்மையை புரிந்து கொண்ட அந்த அர்ஜென்டினா நாட்டை சார்ந்த ஒரு பக்தர் வந்து அதை புரிந்து கொண்டு இங்கிருந்து சென்று அங்கே அர்ஜென்டினாவில் வந்து ஒரு அஸ்தினாபுரத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்படி என்ன ஒரு வித்தியாசமான விஷயம்னா, அங்கே எல்லா விதமான ஆலயங்களும் அங்கே இருக்குது. அஸ்தினாபுரத்தினுடைய தோற்றம், அதுக்கான சூழல், அதுக்கான வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய கடவுளுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. போன அபூர்வமான ஒரு விஷயங்களையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சிவபெருமானை பார்க்கலாம், அங்கே ராமபிரானை பார்க்கலாம், மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மகாபாரத காலத்தினுடைய கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கலாம். இப்படி பல விக்கிரகங்களையும் அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவினுடைய தலைநகரத்தில் புவனேஸ் அரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதனுடைய தலைநகரம். புவனோஸ் ஐரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தலைநகரத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த இந்து மதத்தினுடைய சாயல்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நின்ற நிலையில் விநாயகருடைய இந்த விக்கிரகம் கதவினுடைய அருகாமையில் அதை நின்ற நிலையில் வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்கும். நீங்கள் புவனோஸ் ஐரோஸ் போனீங்கனாலே நிறைய இடங்களில் வந்து இந்து மதத்தினுடைய ஆலயங்கள், அதனுடைய அமைப்புகள், யோகா மையங்கள் இதெல்லாமே நிறைய இடங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த புவனோஸ் ஐரோஸ் அப்படிங்கிறது வந்து பேர் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அமெரிக்க கண்டமும் இந்த தென் அமெரிக்கா வட அமெரிக்க கண்டமும் அந்த அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற பகுதிகளில் சில தீவுகளும் ஒரு சில தீவுகள் மட்டும்தான் பிரிட்டிஷ்னுடைய ஆளுமையில் இருந்ததுங்க. மிச்சம் எல்லாமே வந்து ஸ்பானிஷ், அதாவது ஸ்பெயினுடைய ஆதிக்கத்தில் இருந்ததுனால அந்த மொழி ஸ்பானிஷ் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கக்கூடிய மொழி. நம்ம ஆங்கிலத்தை மேலாதிக்கமாக கொண்டு வளர்ந்ததுனால நமக்கு ஆங்கிலம் தெரியும். ஆனால் ஸ்பானிஷ்ங்கும் போது அதனுடைய அர்த்தங்களும் அதனுடைய மாறுபாடான விஷயங்களும் இருக்குது. போர்ச்சுகீஸினுடைய தாக்கங்களும் சிலது இருக்குது. நம்மளும் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பிரயோகங்கள் எல்லாத்துக்குமே அந்த அடையாளங்கள் இருக்குது. சரி, இதெல்லாம் விடுவோம். இந்த பக்தி மார்க்கத்தினுடைய ஆளுமை, இஸ்கான் ஒரு புறம் இருக்குது, ஓஷோ வழிபாட்டு முறைகள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு தேசம்தான் அர்ஜென்டினா. அங்கே வந்து மேலை நாட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜென்டினாவை சார்ந்தவர்கள் அங்கே இந்த பக்தி மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அதை தாண்டி தமிழர்கள் இங்கிருந்து எல்லாமே போயிட்டு அங்கேயும் வளப்படுத்துவதற்குண்டான கட்டிடக்கலையிலிருந்து எல்லாத்துலேயுமே ஈடுபட்டிருக்காங்க. பழந்தமிழர்களுடைய புலம்பெயர்வுகளை பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்க்லேண்ட் ஐலாண்ட் சொல்லக்கூடிய ஃபால்க்லேண்ட் ஐலாண்ட் அப்படிங்கிறது தென்னாமெரிக்காவினுடைய அந்த கடைசி இடத்துல இருக்குது. அந்த அட்லாண்டிக்கு அதனுடைய கடைசி இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தீவுகள் தான். அங்கே வந்து அந்த ஐலாண்ட்லேயும் வந்து இங்கே பிரிட்டிஷ் கொஞ்சம் ஆளுமை செலுத்துகிறாங்க. ஒரு தீவு எங்களுடையதுன்னு கேட்குறாங்க, ஆனால் அர்ஜென்டினா தான் வந்து அதனுடைய ஆளுமையில் இருக்குது. இந்த புறத்தில் அர்ஜென்டினா, கிழக்கு புறத்தில், மேற்கு புறத்தில் சிலி நாடு இருக்குது. சிலினா உங்களுக்கு தெரியும், நம்ம சில்லி நம்மளுடைய மிளகாயை பயன்படுத்துவோம் இல்லையா, அது வந்து உற்பத்தியான ஒரு நாடு. இந்த புவனோஸ் ஐரேஸில் வந்து என்ன மாதிரியான அருமையான வழிபாட்டு முறைகள், ஆலயங்கள், அங்கே யோகாவினுடைய சென்டர்கள், இதெல்லாமே நிறைய இருக்குது. இங்கே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து அந்த இந்தியாவினுடைய பெயர் கொண்ட ஒரு தெருவும் வச்சுருக்காங்க, ரோடோட பேர் இருக்குது. அங்கே மகாத்மா காந்தியினுடைய சிலையும் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் காணொலிகளில் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போது தீபாவளியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே முதல்ல காணொலியோட முதல்ல சொல்லிகிட்டு இருந்த மாதிரி, இன்றைக்கி கிறித்தவர்களுக்கு கல்லறை தினநாள். முதியவர்களுக்கு, மூத்தோர்களுக்கு, முன்னாடி மறைந்து போனவர்களுக்கு, நம்முடைய மூதாதையர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அவங்க போய் நினைவு கொண்டாடி வருவாங்க. அதே போல் ஒவ்வொரு மதத்துலேயும் அந்த பாரம்பரியங்களான வழிபாட்டு முறைகள் இருக்குது. முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு விடயம் வந்திருக்கு. அப்படி தீபாவளியை பொறுத்த வரைக்கும் அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டிய ஒரு திருநாள். அப்படின்னா அதர்மம் வந்து இந்த பூமியில் அழியுதுங்க, இன்னையோட இன்றைக்கி ராத்திரியோடு அழையுது. இந்த அமாவாசை தினத்தில் இனி அடுத்த வளர்பிறையில் ஒவ்வொரு நாளும் அந்த சந்திரன் வந்து வளர வளர இந்த உலகத்தில் அதர்மத்தை அழிஞ்சிட்டு இனிமேல் தர்மம் மட்டும்தான் நிலைக்கும் அப்படிங்கிறதுனுடைய வருடம் தோறும் இந்த பூமியினுடைய சுழற்சியில் அந்த 365 நாட்களும் கழிந்து இந்த முதல் நாளாக இப்போ துவங்கக்கூடிய நாள் வந்து இந்த உலகத்திற்கும் இந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடிய விண்ணுலகத்தில் இருக்கிற தேவர்களுக்கும் இங்கிருந்து மகிழ்ச்சியை ஆரவாரமாக தெரிவிப்பதற்காக வேண்டி இங்கிருந்து ஒளி உமிழும் பட்டாசுகளை நம்ம இங்கிருந்து கொளுத்தி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம். அதனால் இந்த அதர்மம் ஒழிஞ்சதுனால நம்ம வந்து நல்ல உடைகளை அணிந்து, புத்தாடைகளை அணிந்து, நமக்குள்ள அந்த புது ஆடைகளை அணியும் பொழுது ஒரு விதமான அந்த ஸ்பரிசு தூண்டல்கள் மூலமாக நம்முடைய ஓரா என்று சொல்லக்கூடிய உடலினுடைய ஒளிவட்டம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சுத்திகரிக்கப்படும்னு சொல்லுவாங்க. அந்த ஆவரான்னு சொல்லக்கூடிய ஒளிவட்டம் வந்து இன்னும் மேல்நிலையை அடையும் பொழுது இன்னும் அவர்களுடைய மனம் புரிதலுக்குள்ளாகி எல்லாருமே நல்ல சிந்தனைகளோடு, நல்ல உணர்வுகளோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறது எல்லா மத சமயங்களும் மதங்களும் தர்மங்களும் போதிக்கின்றன. சரி, இதை வந்து நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. இந்த அர்ஜென்டினா, பராகுவே, உருகுவே, இப்படி பக்கத்தில் இருக்கிற பல நாடுகள் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து பொலிவியா பற்றிலாம் பார்த்துருக்கோம், பெரு நாடுகளை பற்றி பார்த்துருக்கோம், சிறி சக்கரங்கள் இருக்கிற அந்த நாசரா கோடுகள் பற்றி எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த தென்னமெரிக்க தேசத்துக்குள்ளே பல ஆயிரம் ரகசியங்கள் பொதிந்து கிடக்கின்றன அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மெசபரோமிய நாகரிகம் அப்படின்றதுக்கு, மெசபட்டோமியா அப்படின்னா இரு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி அப்படின்ற மாதிரி அர்த்தம் மெசபட்டோமியா அப்படின்னா. இப்படி உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மேற்பட்ட மெசபட்டோமியாக்கள் இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மெசபட்டோமியா அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. நாம் வந்து கிரீஸ், அதாவது கிரீக் நாடுகளுக்கு பக்கத்தில், கிரேக்க நாடுகளுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மெசபட்டோமியாவை பற்றி பேசுவோம். இது இல்லாமல் வந்து அமெரிக்காவில் ஒரு 2 மெசபட்டோமியா இருக்குது, ஈராக்கில் ஒரு மெசபட்டோமியா இருக்குது, அர்ஜென்டினாவில் கூட ஒரு மெசபட்டோமியா அப்படிங்கிறது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா காணொலியில் இப்போ காந்தியினுடைய சிலை வந்து இருக்குது. இதனால் உலகத்தில் மகாத்மா அப்படின்னு குறிப்பிடும் பொழுது உலக நாடுகள் முழுக்க அவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு. அப்போது உலக நாடுகள் முழுக்க இந்து மதம் இருக்கிறதா? அவசியம் இருக்கிறது. அங்கே இறை வழிபாடுகள் இருக்கிறதா? இருக்கிறது. யோகா மையங்கள் இருக்கிறதா? இருக்கிறது. சித்த மருத்துவங்கள் இருக்கிறதா? இருக்கிறது. சமணம் மதங்களுடைய, சமணிசம் என்று சொல்லக்கூடிய கொள்கை பிடிப்புகளை கொண்டவர்கள் வாழ்கிறார்களா? ஆமாம், வாழ்கிறார்கள். ஏன்னா கிறித்துவ மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, பௌத்த மதமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் டாவோயிசம் என்று சொல்லக்கூடிய அந்த மரபை சார்ந்தவர்கள், ஜுடாயிசம் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படி பல்வேறு விதமான சமயங்களை சார்ந்தவர்களும் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த சமணிசம் என்று சொல்லக்கூடிய பழந்தமிழர் மரபு, பழந்தமிழர்னுடைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. ஏன்னா ஆதி மொழி நம்முடையது என்பது போல ஆதி மனிதர்களும் நம்முடையவர்களே. அப்போ பழந்தமிழர்களுடைய புலம்பெயர்வுகள் ஆதி காலத்திலேயே கடங்கலந்து இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா விஞ்ஞானபூர்வமாக, மருத்துவ ரீதியிலாக, வானசாஸ்திரங்கள் ரீதியிலாக நாம் வந்து இன்றைக்கி வந்து மாதங்களினுடைய பெயர்கள், தினங்களினுடைய பெயர்கள், வார கிழமைகளுடைய பெயர்களை எல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் பின்பற்றக்கூடியதற்கு ஆதி காலத்தினுடைய வானசாஸ்திர வல்லுநர்களாக இருந்தவர்களுடைய அதனுடைய பிரதிதியைத்தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த மந்திரங்களையும் அதனுடைய
விஷயங்களையும் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க கொடுத்த புனித நூல்களை தான் நம்ம வந்து இன்றைக்கி வரைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதில் வந்து மூட பழக்க வழக்கம் இருக்கோ இல்லை நம்பிக்கை இருக்கோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவியலை ஆய்ந்து நம்ம வந்து இன்றைக்கி வழக்கப்படுத்திக்கிறோம், அதுக்கப்புறம் பழக்கப்படுத்திக்கிறோம். பழக்கங்கள் வழக்கமாகிறது, பழக்க வழக்கங்கள் சேர்ந்து குணாதிசயங்களுக்கு உள்ளே ஏற்புடையதாகிறது. உளவியல் ரீதியாக நாம் மனிதனுடைய மாறுபாட்டு தன்மைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டு நல்ல புரிதலோடு பெற்றோர்களுக்கு நல்ல பணிவான பிள்ளைகளாக, மனைவி மக்களுக்கு நல்ல ஒரு கணவனாக அல்லது மனைவியாக வாழக்கூடிய அளவிற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த உலகத்தினுடைய அடையாளப்படுத்துதல்கள், இந்த காணொளிகள், இப்படி தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்பீங்க. அதாவது இதுவும் ஒரு போதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ் லக்கி குரு என்று சொல்லும் பொழுது தமிழ் மொழியை சார்ந்த பழந்தமிழர்களுடைய புலம்பெயர்வுகள், அப்புறம் காலனி ஆதிக்கத்தின் பொழுது கடத்தப்பட்ட தமிழர்கள், இவர்கள் உலகம் முழுக்க பரவி இருந்து அவர்கள் வந்து என்ன வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியும். எல்லா நாடுகளிலையும் சிவபெருமானையும் பார்வதியையும் பராசக்தியையும் நம்முடைய விநாயக பெருமானையும் பார்க்க முடியும். ஆனால் இந்த கௌமாரத்தினுடைய வழிபாட்டு முறைகளாக இருக்கின்ற தமிழர்களுடைய புலம்பெயர்வுகள் மூலமாக அங்கே இருக்கின்ற முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக முருகனுடைய எல்லா ஸ்தலங்களையும் அங்கங்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி பார்த்தா ஐரோப்பிய நாடுகளில் முருகனுடைய ஆலயம் இல்லாத இடங்களே இல்லை என்று சொல்லலாம். அரபு நாடுகளில் கூட இப்போ தற்பொழுது முருகனுடைய ஆலயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன, அங்கே வழிபாடுகள் இருந்துகிட்டு இருக்கின்றன. ஏன்னா வீடுகளுக்குள்ளே கூட தனிப்பட்ட முறையில் அவங்க வழிபாடுகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அமெரிக்க நாடுகள், கனடா நாடுகள் சொல்லவே தேவையில்லை, நிறைய முருகனுடைய ஆலயங்கள் இருக்குது. மாரியம்மன் ஆலயங்கள் அந்த காலனி ஆதிக்கத்தின் பொழுது புலம்பெயர்ந்தவர்கள் நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க. இது ஏற்கனவே பல காணொலிகளில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். இந்த அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த காணொலிகள் வழியாக பார்க்கக்கூடிய காட்சிகள், இதனுடைய இடங்கள், இதனுடைய தொல்லியல் ஆய்வு மையங்கள், இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அவர்களுடைய மலைப்பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள், அவர்களுடைய பின்பற்றுதல்கள், யவனர்கள் என்று ஒரு விதமான சொல்லை பயன்படுத்துகிறோம். இந்த யவனர்கள் என்று சொல்லக்கூடிய, யமனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தவர்கள் வந்து இன்றைக்கும் அந்த அர்ஜென்டினாவினுடைய பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதே போல் அவங்களும் இந்தியன்ஸ் தான் சொல்லுவாங்க. ரெட் இண்டியன்ஸ் மட்டும் இல்லை, யமனர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இந்தியன்ஸாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்து சமனிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையும் இருக்குது. ஒரு சிலர் வந்து அமினிசம் என்கிற கொள்கையிலையும் இருந்திருக்காங்க. இதனுடைய அடையாளங்களையும் நம்ம காணொலிகள் வழியாக காட்சிப்படுத்தியிருக்கோம். இந்த அர்ஜென்டினா நாட்டிலையும் இன்றைக்கும் இந்து ஆன்மீகமும் சரி, தமிழர்களுடைய ஆன்மீக முறைகளும் சரி வளப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து எப்படி புலம்பெயர்வில் வந்து நிறைய மக்கள் தமிழர்கள் வந்து மலேசியாவுக்கும் அங்கே தாய்லாந்துக்கும் சென்று அந்த சியாம் ரயில் பாதைகளை எப்படியெல்லாம் உருவாக்குறாங்க, எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தியாகங்களை பற்றி நம்ம நினைவு கூறும்போது, அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ரயில் பாதைகளையெல்லாம் உருவாக்குறதுக்காக வேண்டி இங்கிருந்த சீக்கியர்கள் அதிகப்படியாக வந்து அங்கே புலம்பெயர்ந்திருக்கிறாங்க. சீக்கியர்கள் தான் முத முதலாக போய் அங்கே குருத்வாராக்களை அமைச்சிருக்காங்க. குருத்வாராக்களுக்கு உண்டான அடையாளங்களும் அங்கே இருக்கிறது. இப்படி நமக்கு ஸ்பானிஷ் மொழி அப்படிங்கிறதுனால நம்மளோட ஒப்பீடுகள், ஆய்வுகள் எளிமையாக பண்ண முடியாது. ஏன்னா மொழிபெயர்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று தாங்க குறைபாடு, ஒரே மொழி மட்டும் இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே விதமான பணப்பரிவர்த்தனை, உலக பொருளாதாரம், நாடு முழுக்க எதுவுமே வேண்டியதில்லை, எல்லாரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தருக்கு எளிமையாக புலம்பெயர்வு செய்யலாங்கிற அளவுக்கு ஒரு சூழல் வந்திருக்கும். ஆனால் இந்த மொழிகள் புரியாததுனால தான் நாம் கல்வி பயின்று அந்த நாட்டுக்கு உண்டான கல்வி தரத்தோடு போனால் தான் அந்த தேசத்தில் சென்று வாழ முடியும் அப்படிங்கிறதுனுடைய அடையாள பதிவுகள். இதில் இப்படி தொல்லியல் துறையிலிருந்து அந்த நாட்டில் இருக்கிற மியூசியங்கள் வரைக்கும் நம்ம ஆய்வு செய்த பிறகுதான் அந்த நாட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய தற்கால சூழலில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலைகள் மற்றும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகள். ஆனால் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இதனுடைய காணொலியில் இறுதியில் வந்து நிறைய தகவல்கள் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து சிவபூஜை செய்கிறாங்க, நாராயண பூஜை இருக்குது. இது இல்லாமல் ஒரு சர்ச்சில் வந்து விஷ்ணுவினுடைய சிலையை வைத்து அங்கே கம்போடிய நாட்டினுடைய அந்த அங்கோர்வாட் ராமாயண மகாபாரத நடனங்களை அங்கே பயிற்சி கொடுத்து அந்த ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காணொலியடி இறுதி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் சுவாரஸ்யமாக நீங்கள் உங்களுக்கு புரியும். இதில் இருக்கக்கூடிய காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே அந்த அர்ஜென்டினா நாட்டிலையும் பராகுவே மற்றும் உருகுவே நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களையும் இதில் இணைத்து கொடுத்துருக்கிறோம். இதில் இந்தியாவை பற்றியும் இந்தியா சார்ந்த அந்த ஆச்சிரமங்கள் பற்றியும் அதுக்கான தகவல்களும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் மலைப்பகுதிகள் அல்லது மலையினுடைய முகடிகள், நீர் ஆதார பகுதிகள், நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்முடைய மக்கள் வந்து அங்கே ஆயுர்வேதிக், சித்தா போன்ற அந்த பாரம்பரிய வைத்திய முறைகளையும் அந்த பின்பற்றுதல்களையும் தியானங்களையும் செய்து கொண்டு யோகா பயிற்சிகளை கொடுத்து கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நிறைய பக்தர்கள் வந்து அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மக்கள் மட்டும் அல்ல,
அந்த தேசத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களும் சேர்ந்து இதை பின்பற்றி வருவது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இயற்கை சார்ந்த சூழலில் வசிப்பதற்கு எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள். எல்லாருமே நகர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது மாதத்தில் அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய மன புரிதலுக்காகவும் மன நிறைவுக்காகவும் மனதினுடைய விசாலமான சிந்தனைகளை உள்வாங்குவதற்காகவும் தாங்கள் வந்து ஒரு புனித யாத்திரை மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அந்த இயற்கை சூழலை வந்து உள்வாங்குவது போல, நாம் எப்படி ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திற்கு செல்வது போல, அதே போல் இவர்களும் செய்து கொண்டு அந்த ஆன்மீக பக்தியையும் உணர்வுகளையும் உள்வாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதில் பக்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் அமைப்பு, அங்கிருக்கக்கூடிய ஒரு சன்னியாசினி இவர்கள், இவர்கள் பூஜை செய்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களாகவே அந்த மேலை நாட்டவ பெண்களாகவே இருந்து அங்கே வந்து பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் ஏற்படுத்தி அவர்கள் வந்து வழிபாட்டு முறைகளை செய்வது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான குரு மகான்கள் எல்லாம் இங்கிருந்து பயணம் செய்து அங்கு சென்று அந்த ஆளுமையோடு இருந்த அந்த மக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு இந்த ஆன்மீக போதனைகளை கொடுத்து, நன்னெறி போதனைகளை கொடுத்து, இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் பயிற்றுவித்து இன்று அவர்கள் அதை பின்பற்றி வருகிறார்கள். இதில் பெருவாரியான அந்த பக்தி வார்க்கத்தினுடைய பக்தர்கள் அதிகப்படியாக இருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான கட்டமைப்புகளோடு இஸ்கான் போன்ற மற்ற அமைப்புகள், ஓஷோ போன்ற அமைப்புகள் மற்றும் சிறு சிறு பெரிய அமைப்புகள் எல்லாமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. அப்படி இந்த பக்தி மார்க்கத்தினுடைய ஆளுமையான ஒரு சூழல் வந்து அந்த அர்ஜென்டினா நாட்டில் இருப்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதை விட இந்த அஸ்தினாபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த சூழலிலேயே அங்கே ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருப்பதும், அந்த ஆலயத்தினுடைய அந்த சுவாமிகள் மற்றும் சுவாமினிகள் வந்து நம்முடைய கும்பமேளாவிற்கு வந்து இங்கே அவர்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சிரமங்கள், அதனுடைய வழிபாட்டு முறைகளை பற்றின விளக்கங்களை எல்லாம் இந்த கும்பமேளாவினுடைய அந்த மாநாடு நடக்கும் பொழுது அதை பற்றியெல்லாம் அவர்கள் வந்து விமரிசையாக சொல்லி பெருமைப்பட்டு கொள்கிறார்கள். ஏனென்றால் உலகம் முழுக்க விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. அது 400 ஆண்டுகளுக்கு முன்னாலோ இல்லை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலோ இல்லை 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலோ தெரியாது. ஆனால் அது தமிழர்கள் மட்டுமல்ல, இந்திய அளவிலான மக்கள் தொகையினுடைய பெருக்கமும் அவர்களுடைய நாடு கடத்தப்பட்ட சூழலில் அவர்கள் அந்த தேசத்தில் சென்று வாழ்ந்ததனுடைய அடையாள பதிவுகளாக அவர்கள் விதைத்து சென்ற விதைகள் அனைத்தும் இன்று முளைக்க ஆரம்பித்துவிட்டன. உலகம் முழுக்க இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகி வருகிறது. அதுபோலத்தான் அவர்கள் வந்து தீபாவளி பண்டிகையிலிருந்து எல்லா விதமான பண்டிகைகளையும் கொண்டாடி வருகிறார்கள். சீக்கியர்கள் பைசாகி என்று சொல்லக்கூடிய அந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருவது அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய பஜனை முறைகள், அந்த சிவ ஸ்தோத்திரங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள், வைணவ ஸ்தோத்திரங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய ஆளுமையான அந்த பக்தி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இதில் நிதர்சனமான இந்த சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவத்தில் அவர்களுக்கு நிறைய அந்த தேடுதல் இருக்கிறது. அந்த தேடுதல் மூலமாக மன நிறைவை சந்திக்கிறார்கள். மேலை நாட்டவர்களாக இருந்தாலும் இது நம்முடைய பாரம்பரியத்தினுடைய தொன்மையும் தன்மையும் இருப்பதினால் அவர்கள் அங்கு சென்று அங்கே நம்மளுடைய மக்கள், நம்முடைய குருமகான்கள் சென்று அதனுடைய ப்ரீச், அதாவது இந்த உபன்யாசங்களை எல்லாம் செய்ததன் மூலம் அதை உள்வாங்கி கொண்ட அந்த பக்தர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றி வருவதன் மூலமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதாக அவர்கள் வந்து நம்மிடம் பதிலளிக்கிறார்கள். இப்படி கம்போடியா, அங்கோர் வாட் போன்ற ஆலயங்கள், அங்கே இருக்கக்கூடிய தேசத்தினுடைய நடனங்கள் எல்லாமே ராமாயணம் மகாபாரதம் என்று வரும்பொழுது உலகத்தின் ஆதி தொன்மையான ஒரு மதம் அல்லது சமயம் என்று பார்த்தால் நம்முடைய இந்து சமயம் மட்டுமே இருந்திருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமானது இந்திய தேசத்தில் நாம் வந்து தமிழ் மொழி என்று சொல்லும் பொழுது ஆதி தொட்ட ஒரு மொழியாகவும் ஆதி மனிதர்களாகவும் இருந்திருக்க வேண்டும். அதற்கான ஒரு வரலாறும் நம்முடைய ராமாயணத்தில் இருந்திருக்கிறது. அந்த ராமாயணத்தில் வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் தான் ராவணன் இருந்ததுனால் நிச்சயம் இங்கு தமிழ் மொழி பேசப்பட்டிருக்கும். இதன் மூலமாக மட்டும்தான் இந்த உலகம் தோன்றி இருக்கும். இதிலிருந்து புலம்பெயர்ந்த மனிதர்கள் மூலமாக பல இடங்களிலும் பல மொழிகளும் மாறுதலுக்குள்ளாகி இருக்கும் என்கிற ஒரு சில தகவல்கள் மூலமாக நாம் அடைவுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு தீர்வுக்கும் வர வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் மாறியிருக்கிறோம். இந்த தீபாவளி திருநாளில் அவசியம் இந்த உலகத்திற்கு எல்லா விதமான சமயங்களும் போதிக்கக்கூடிய விஷயம், நம்மை படைத்து அருளியிருக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள் மற்றும் மூதாதையர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருநாள். நமக்குள் இருக்கின்ற ஒரு தீய வினைகளை கொண்டு அதன் மூலமாக வந்திருக்கின்ற அதர்ம சிந்தனைகளை எல்லாம் ஒழித்து நல்ல தர்ம சிந்தனைகளோடு வாழ வேண்டும் என்கிறதற்குண்டான ஒரு அருமையான நாள். இதே கிறித்துவ மதத்தில் அந்த கல்லறை திருநாள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உண்டான அந்த தினமும் அவர்களுடைய வழிபாடும் அவர்கள் மூதாதையர்கள் வழியாக நாம் பிறந்து வந்ததனுடைய நன்றி செலுத்தும் திருநாள். இப்படி எல்லா சமயங்களும் போதிக்கின்ற நன்னெறியையும் நல்ல தர்மத்தையும்
நாம் கடைபிடித்து அருள வேண்டும் என்பதனுடைய அடையாள பதிவுகளாக இந்த பதிவுகளை நாம் செய்திருக்கிறோம். இப்படி இவர்களுடைய கீர்த்தனைகள், இவர்களுடைய நம்பிக்கைகள், இதனுடைய சமயத்தினுடைய வழிபாட்டு முறைகள், சனாதன தர்மத்தினுடைய பெருக்கம் இப்படி உலக நாடுகள் முழுக்க பரவி இருக்கும் பொழுது நாம் அதை பின்பற்றுகின்ற இந்தியாவில், இந்திய மண்ணில் நாம் வாழ்கின்ற சூழலில் நாம் சரியான முறையில் அந்த வழிபாட்டு முறைகளையும் நம்முடைய பின்பற்றுதல்களையும் அந்த குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட தினத்தில், குறிப்பிட்ட வேளைகளில் செய்யக்கூடிய செயல்களும் அதனுடைய நற்பலன்களும் அவசியம் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் ஒரு நல்ல நிவாரணியாக பயன்படும். என இறைவன் என்பது எப்பொழுதும் நம்முடனே இருப்பது போன்ற பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றலுக்குள்ள ஒளிந்திருக்கின்ற அத்துணை ரகசியங்களையும் உள்வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஆற்றல் படைத்தது தான் இந்த ஆன்மீகமும் அறநெறியும் பூஜைகளும் புனஸ்காரங்களும். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அந்த கேட்கின்ற பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலினுடைய வழிபாட்டு முறைகள் மூலமாக அவை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எதெல்லாம் கேட்கிறீர்களோ அதெல்லாம் அள்ளி கொடுக்கிறது. அப்பொழுது பிரதிபிம்பமாக இருக்கின்ற உங்களுடைய சம நிலையில் இருக்கின்ற ஒரு உருவத்தின் மூலமாக உங்களுடைய உள்ளே இருக்கின்ற கடவுள் அந்த இயவுள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை மேலெழுப்பி அதன் மூலமாக உங்களுடைய முயற்சிகள் செயலின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையினை வளப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே தான் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். இப்போது இந்த அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மீகம், இந்து ஆன்மீகம் இது எப்படி வந்து பரவலாக செயல்பாட்டுக்குரியதாக வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சமீப காலமாக இல்லை, 1800கள் காலத்திலேயே இங்கிருந்து புலம்பெயர்ந்து போன இந்தியர்கள் அங்கே அந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொன்று தொட்டு சென்ற நம்முடைய ஆச்சாரிய குருமார்கள் மூலமாக, அங்கிருக்கிற மக்கள் மூலமாக அங்கே இந்த உணர்வு ரீதியாக இந்த சமயங்களை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களுக்கும் இவர்கள் பிரச்சாரங்கள் செய்யும் பொழுது அந்த தேசத்தில் இருக்கிறவர்களும் இதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி வந்ததினால் இந்த தர்மம் வந்து இந்த சனாதன தர்மத்தினுடைய ஏற்புடைய பல கொள்கைகளும் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமாகி போனதனால் அவர்கள் அதை பின்பற்றி இன்று வரைக்கும் வாழ்ந்து வருவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் கால்பந்து மற்ற விஷயங்களில் மட்டும்தான் நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இது வந்து முக்கியமாக 1821 அங்கீகாரம் பெற்ற ஒரு தேசமாக மாறிப்போனது. நாம் 1947 இந்தியாவில் சுதந்திரம் அடைந்திருக்கிறோம். இது 1821 போர்ச்சுகீஸிலிருந்து விடுதலை பெற்று தனி நாடாக அப்பொழுதே அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் வந்து வாழ ஆரம்பித்து விட்டாங்க. அதாவது ஒரு 100-120 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அவங்க சிறந்த ஒரு நிலையிலான ஒரு வளமைக்கான முயற்சிகளை எல்லாம் செய்திருந்தாங்க. இதில் என்னென்னா, நல்ல கல்வி முறை, தொலைநோக்கு சிந்தனை, இது சார்ந்த விஷயங்களை கொண்டு நாம் இயங்கும் பொழுது நம்முடைய தேசத்தினுடைய வளர்ச்சிகளும் கட்டமைப்புகளும் மேன்மைப்படும். ஏனென்றால் மற்ற உலக நாடுகளிலெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது என்னவென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால சமயங்களில் இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான், இந்த தேசங்கள் மட்டும்தான் வளமை அடைந்திருக்கின்றன. நாம் இந்து மதத்தில் இருந்தாலும் இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இன்னும் பின்னடைவில் இருக்கின்றன என்கின்ற ஒரு சில சந்தேகங்களை ஒரு சிலர் எழுப்பி கொண்டிருப்பதனால் அப்படி இல்லை. ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த முக்கியமாக அதாவது இயல்பான நிலையில் சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய தொலைநோக்கு சிந்தனைகள், அடுத்த 100 ஆண்டுகளுக்கு நம்முடைய குடும்பம் எப்படி செல்ல வேண்டும், அடுத்த 100 ஆண்டுகளுக்கு நம்முடைய குலதெய்வ கோயில் எப்படி செல்ல வேண்டும், அதற்கான திட்டமிடுதல்கள், நிதி ஆதாரங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்குண்டான கல்வி ஆதாரங்கள் எப்படி வழங்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி வாழ்க்கை முறைகளை அமைத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களில் நாம் திரும்பவும் பின்னோக்கி செல்லக்கூடிய சில விஷயங்களை செய்வதன் மூலமாக, அதனுடைய கால விரயங்கள் மூலமாக நிறைய பின்னடைவுகளை சந்திக்கின்றோம். தொலைநோக்கு சிந்தனை என்பதும் நம்முடைய அடுத்த நிலையிலான அடுத்த கட்டத்தினுடைய நிகழ்காலத்தினுடைய சூழலை கருத்தில் கொண்டு, எதிர்காலத்தினுடைய விளைவுகளை கருத்தில் கொண்டு எப்படியெல்லாம் இயங்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காக நாம் விளங்க வேண்டும், சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சிந்தனை மனோபாவங்கள் இருந்தாலே போதும், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே முன்னோக்கி நகர்வதன் மூலமாக சில முயற்சிகளையும் பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டு அனுபவங்களினுடைய விளைவுகளை புரிந்து கொண்டு வாழ்க்கையினுடைய மேன்மை நிலைக்கு உண்டான விஷயங்களை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான். ஏனென்றால் இங்கு இருக்கின்ற ஒரு அஸ்தினாபுரம் அர்ஜென்டினாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்தினாபுரத்தில் அங்கு வழிபாட்டு முறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தில் இந்தியாவில் தோன்றிய புத்தர் உலகத்தில் இருக்கிற எல்லா பல நாடுகளையும், வளர்ச்சியடைந்த பல நாடுகளையும் ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற காலத்தில் உலகத்தில் எல்லா விதமான உயிர்களுக்கும், இங்கிருக்கின்ற சமயங்களுக்கும் உயிரோட்டமாகவும்
வாழ்க்கையினுடைய அடையாளமாகவும் இருந்த இந்து சமயம் இன்று உலகத்தினுடைய தன்னிறைவான ஒரு தேசமாக மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் வரும்பொழுது நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். யார் முன்னெடுத்து செல்கிறார்களோ அவர்களுடைய பின்பற்றுதல் வழியாக முதலில் சென்று நாம் அடைய வேண்டிய இலக்குகளை அடைந்துவிட்டு அதன் பிறகுதான் நாம் நமக்குள்ளே இருக்கின்ற தொழிலை துவங்கும் போதே அதனுடைய பங்கீடுகளையும் லாபத்தை பற்றி பேசுவதை விட அந்த தொழிலை வழிநடத்தி அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய லாபங்களையும் அது நல்லா விழுதுகள் ஊன்றி பல கிளைகளோடு வந்த பிறகு அதில் ஒரு கிளை என்னுடையது அப்படிங்கிற மாதிரி பங்குகளை கொண்டு அப்படி வாழ்ந்தால் பரவாயில்லை, விதை விதைக்கின்ற பொழுதே அதற்கான போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அதுதான் பின்னடைவாக இருப்பதாக நானும் உணர்கிறேன். இப்படி மனித வாழ்வியலில் பின்னடைவுகளுக்கு காரணம் நாம் பழம்பெருமைகளை பேசித் திருவதும் நம்முடைய பின்பற்றுதல்களில் நமக்குள்கின்ற தொலைநோக்கு பார்வையும் அது எதிர்காலத்தினுடைய வலிமையான கட்டமைப்புகளை நோக்கி எப்படி நகர்வது, நாம் இதில் எப்படி வெற்றி பெறுவது என்கின்ற சிந்தனைகளும் நமக்கு அவசியம். இந்த தீபாவளி திருநாளில் அவசியம் இந்த ஒரு நல்ல உணர்வுடைய இந்த காணொளி, இந்த அர்ஜென்டினா காணொளிகள் மூலமாக உங்களுக்கு உணர்த்துவதில் மிகவும் பெருமை அடைகிறது தமிழ் லக்கி குரு சேனல். இதில் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த சேனல் பிடிச்சிருந்தது, இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்கள் நீங்களும் இணையங்களில் போய் தேடி பாருங்கள், அவசியம் இது சம்பந்தப்பட்ட பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது உலக நாடுகள் பரவலாக நம்முடைய இந்து சமயமும் சரி நம்முடைய தமிழ் இனமும் சரி எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய மக்கள் எப்படியெல்லாம் இன்றும் நல்லபடியாக அந்த தேசங்களில் சிறப்பான முறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிதலோடு உணர்ந்து கொண்டு நாமும் தொலைநோக்கு சிந்தனையோடு நமது பிள்ளைகளுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய குல கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தெய்வ ஆலயங்களுக்கு மற்றும் நம்முடைய ஊர் கோவில்கள் மற்றும் உலகத்தில் இருக்கின்ற நகர கோவில்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய பின்பற்றுதல்கள் அதனுடைய நல்ல நடைமுறைகளை பற்றி ஏற்றுக்கொண்டு நாமும் நல்ல வழிகளை பின்பற்றுவதன் மூலமாக உலகத்தில் நல்ல ஒரு நிலைகளை அடைய முடியும் என்பதனுடைய ஒரு சாராம்சம் நமக்கு தெரிகிறது. அதனால் சொல்லக்கூடிய தகவல்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வருவதன் மூலமாக இது ஒரு போதனையாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அர்ஜென்டினா என்ற நாடு நமக்கு எப்படி தெரியும், கால்பந்தின் மூலமாக தெரியும். ஆனால் அதே கால்களை வழிபட வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய ஒரு தெய்வீகமான பாரம்பரியம் பிறந்த நமது வைணவத்தில் திருவடிகளை வணங்குதல் என்று பெயர். இன்றும் ஒரு திருமணத்தின் பொழுது அல்லது ஒரு பெரியவர்களிடம் ஆசி வாங்கும் பொழுது அவருடைய பாதங்களை நாம் தொட்டு வணங்குகிறோம். காரணம் என்னவென்றால் நமக்கு மூளை இருந்தாலும் இதயம் இருந்தாலும் ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர முக்கியமான காரணியாக இருப்பது திருவடிகள் என்று சொல்லக்கூடிய பாதங்கள் தான். பாதங்கள் வணங்கப்பட வேண்டியவை. அதனால் முன்னோர்கள் மூத்தோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக உழைத்து பல இடங்களிலும் அந்த பாதங்கள் மூலமாக நடந்து சென்று அவர்களுடைய உழைப்பை அதனுடைய பெருமைகளை அந்த கைகளின் மூலமாக பாதங்களின் மூலமாக செயல்படுத்தியதனால்தான் அந்த ஒவ்வொரு நாள் உழைப்பிலும் அந்த வருவாயின் மூலமாகத்தான் நாம் வளர்ந்திருக்கிறோம், இந்த அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரியவர்களை பெற்றோர்களை நாம் திருவடிகளை வணங்குவதன் மூலமாக ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கு சமம். இதற்கு முந்தி ஆயிரக்கணக்கான முன்னோர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களுடைய சந்ததி வழி வந்தவர்கள் தான் உங்களுடைய பெற்றோர்களும், அவர்களை வணங்குவதில் எந்த தவறும் இல்லை. இந்த உலகத்தில் மூதியவர்கள் மூத்தவர்கள் நம்மை விட நல்ல சான்றோர்கள் ஆன்றோர்கள் அவையோர்கள் இருந்தால் அவர்களுடைய பாதங்களை தொட்டு நாம் வணக்கம் செலுத்துவதன் மூலமாக எந்த விதமான குறைச்சலையும் அடைந்துவிட மாட்டோம். அவர்களுடைய ஆசிகள் அவர்களுடைய அபயத்திலிருந்து அந்த கைகளிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் அவசியம் உங்களுடைய சிரசு என்று சொல்லக்கூடிய தலைகளில் பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே மாறும். அதனால் உலகத்தில் நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்திற்கு மேலை நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அதனுடைய மனச்சூழலுக்கு வந்துவிட்டார்கள். நாம் இன்னும் குறுகிய மனப்பான்மையில் பின்னோக்கிய சிந்தனைகளை செலுத்தி கொண்டு இதில் முரண்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு உலகத்தில் உயர்ந்த தேசமாக இருந்த பாரத தேசத்தில் இன்றைக்கிருக்கிற சூழலில் இன்றைக்கிருக்கக்கூடிய முன்னெடுத்தல்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து நாமும் பயணிக்க வேண்டும். முதலில் அந்த பயணத்தில் நாம் அடைய வேண்டிய இலக்குகளை எல்லாம் அடைந்த பிறகு பிறகு நமக்கான உரிமைகளை எல்லாம் அந்த கால சூழலில் அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்ததிகள் வழியாக அவர்களிடம் கேட்டு நாமும் சில விஷயங்களை நமக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். விதை விதைக்கும் பொழுதே அதற்கான போட்டியிடுவது போல, அதாவது தொழிலை துவங்குகின்ற அன்றே லாபங்கள் இவ்வளவு வந்தால் இவ்வளவு பிரித்து கொள்ள வேண்டும் என்று சண்டையிடுவது போல, அதனால் ஒரு தொழிலை துவங்கி அதனுடைய விழுதுகள் போல கிளைகளை எல்லாம் பரப்பி நல்ல லாப நோக்கத்தோடு ஒரு இடத்தில் இல்லாமல் பத்து இடத்தில் நல்ல லாபங்களை சம்பாதித்த பிறகு அதற்கு பிறகு பங்கிட்டுக் கொள்வது என்பது ஒரு ஸ்திரமான ஒரு தொலைநோக்கு பார்வையான ஒரு அற்புதமான ஒரு செயலாகும். அதனால் விதைக்கின்ற அன்னைக்கே சண்டை போட்டுக் கொள்வது என்பது தான் நம்முடைய பின்னடைவாக இருக்கிறது. அதனால் வந்து காலத்திற்கும் பயணிக்க வேண்டும், மனம் அறியாது உழைக்க வேண்டும், கடமையோடு உழைக்க வேண்டும். நாம் தொடர்ந்து அதனை பற்றிய
விமர்சனங்களையும் அவதூறுகளையும் பரப்பாமல் நம்முடைய கடமையை செய்து கொண்டே இருந்தோமேயானால் ஒரு கால அளவில் நமக்கான நிறைவான அந்த ஆளுமையும் லாபமும் அந்த மன மகிழ்ச்சியும் பிரபஞ்சத்திலிருந்து நமக்காக அள்ளி கொடுக்கப்படும். இதில் குறுக்கிட்டு நாம் ஏதாவது குறுக்கு பாதையில் சென்றோமேயானால் அதில் வரக்கூடிய விபத்துகளும் ஆபத்துகளையும் அனுபவித்து கொண்டு பின்னடைவை சந்திக்கிறோம். இந்த ஆன்மீக போதனைகள், அறநெறிகள், தர்மங்கள், இந்த ஆன்மீகமும் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், இந்த புராணங்கள், இதிகாசங்கள், எல்லா காப்பியங்கள், சிறுகதைகள், இலக்கியங்கள், இத்தனை பாடல்கள் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த நடனம், நாட்டியம், யோகக்கலை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே உடல் மன ஆரோக்கியத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருப்பதினால் இந்த தீபாவளி திருநாள் அவசியம் உங்களுக்கு இந்த காணொளி வழியாக பல நல்ல தகவல்களை கொடுத்ததற்கு உண்டான ஒரு மன மகிழ்ச்சியோடு நாம் இந்த தகவல்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இந்த தமிழ் லக்கி குரு சேனலின் இந்த போதனைகள் அவசியம் நிச்சயம் எல்லோருக்கும் எல்லா விடயங்களும் தெரியும். இருந்தாலும் நாம் நம்முடைய தலைக்கு நம்முடைய கையாலேயே அந்த சிகை அலங்காரம் செய்து கொண்டால் எப்படி நம்முடைய தலை அலங்கோலமாகிவிடுமோ அதுபோலத்தான் நாம் எவ்வளவு அறிவு படைத்தவர்களாக இருந்தாலும் நமக்கு சில விஷயங்கள் செய்யும் பொழுது அதற்கான ஆலோசனைகளை மற்றவர்களிடம் பெற்று நாம் அதன் மூலம் வழிநடப்பது நமக்கு சிறந்ததாக அமையும். அதே போலத்தான் நாம் எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய இதய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய லட்சக்கணக்கான இதய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவராக இருந்தாலும் நம்முடைய இருதயத்துக்கு பிரச்சனை வரும் பொழுது, இருதயத்தில் பிரச்சனை வரும் பொழுது இன்னொரு மருத்துவர் மூலமாகத்தான் அது அறுவை சிகிச்சையை செய்ய முடியும். அதுபோலத்தான் நமக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு நாமவே எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருந்தால் அவசியம் ஒரு காலத்தில் அதனுடைய பிரதிபலிப்புகள், அந்த அனுபவங்கள் தோற்றுப்போகும் பொழுது நாம் பின்னடைவை சந்திப்போம். ஆனால் நாம் மற்றவர்களுடைய ஆலோசனை, நமக்கென்று விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாம் நடத்துவோமேயானால் நம்முடைய வாழ்வும் சிறப்பாக இருக்கும். அவர்களும் தவறான வழிகள் நமக்கு காட்ட மாட்டார்கள். ஒருவருக்கு இருவராக இருந்தால் இன்னும் சிறப்பாக அமையும். அதனால் ஆன்மீகமாகட்டும், இந்த உலகத்தில் வாழ்வதாகட்டும், ஒரு குருவினுடைய வழிநடத்தல் அவசியம், வழிநடத்துதல் அவசியம். ஒரு குருவின் வழிகாட்டுதல் இருந்தால் அந்த பாதையினுடைய வழிகாட்டுதல் பயணம், அந்த வழிகாட்டி மரமாக இருக்கின்ற அந்த குருவை நாம் சிந்தனை செய்து அவர்களை மதித்து அவர்களுக்குண்டான மரியாதைகளையும் செய்ய வேண்டும். வருடந்தோறும் ஒரு முறையாவது நம்முடைய குல குருவையோ அல்லது நம்முடைய குருவையோ, நாம் அபிமான குருவையோ சந்தித்து நேரடியாக சென்று அவர்களுக்கு குரு காணிக்கைகளை செலுத்தி, அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி, நமக்காக, நம் சமூகத்திற்காக, நம்முடைய வாழ்வியலுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் மதித்து நடத்தல் மிகவும் அவசியமாகும். அதனால் இந்த தீபாவளி திருநாளில் உங்களுடைய எல்லா இன்னல்களும், இந்த உலகத்தினுடைய எல்லா இன்னல்களும் அகன்று ஒரு நல்ல, ஒரு தூய்மையான வாழ்வு அமைய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவரும் தமிழ் லக்கி குரு சேனலை தொடர்ந்து பாருங்கள். நல்லதே நடக்கும், நல்லதே நிலைக்கும். வாழ்த்துக்கள். தமிழ் 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 லக்கி குரு, தமிழ் 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 லக்கி குரு. தாயே முதல் தமிழே, தரணியின் முதல் மொழியே. தாயே முதல் தமிழே, தரணியின் முதல் மொழியே. ஆதி தமிழன் நடந்த தடங்களை ஜோதி தமிழில் அடையாளம் கண்டு உயிர்மை வழி என்னும் எழுத்து மொழி. ஆசானை தீர்க்கும் சதி வெளி வழி. உங்கள் உலகிற்கு ஒரு தந்த தமிழ், கரு தந்த தமிழ், தங்கள் வாழ்வுக்கு திரு தந்த தமிழ். உலகில் உள்ள அத்தனை பேரை மகளுக்கு வரும் தமிழே, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி. தமிழ் 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 தமிழாக்கி கூறு, தமிழ் 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 தமிழாக்கி கூறு, தமிழ் 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 தமிழாக்கி கூறு.